ஜமீலா நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை நிறைய இருக்குன்றது தான் நம்ம இந்த முன்னோட்ட காட்சியில் நம்ம பார்த்தோம். இந்த விவகாரங்கள் எதுவும் சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடரில் எதிரொலிக்க கூடாது அப்படின்றதுக்கான ஒரு சமிக்கையா இந்த நேரலை துண்டிக்கப்பட்டது. இல்லை, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்களில் இது வாடிக்கையாகவே வச்சுருக்காங்க. திமுகவுக்கு பயங்கரமான ஒரு பய உணர்ச்சி வந்துவிட்டது. ஏன்னா அவங்களுக்கு அதுவும் இப்போ குறுகிய காலத்தில் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல், அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், இதில் வந்து ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காங்க. மக்களின் குரலாக, விவசாயிகளின் காவலனாக தொடர்ந்து மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் குரல் எழுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த குரலை நசுக்கணும், மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மைக்கை பிடுங்கிறது, ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் மக்கள் அத்தனையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மக்களுக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. தொடர்ச்சியாக இந்த அரசு அவர்களுடைய நிர்வாக சீர்கேடு, இதனால் மக்கள் எப்படியெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்பதற்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு எழுப்பிய பல்வேறு கேள்விகள் அதற்கு உதாரணமாக இருக்கிறது. விவசாயிகள் நலனுக்காக இவ்வளவு பெரிய குரல் எழுப்பிய ஒரு தலைவர் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் போல அவர் பேசி கொண்டிருக்கிறார். விவசாயிகளை பற்றிய நலனை பற்றி இவர்கள் எந்த வகையிலும் இவங்க சிந்திச்சது மாதிரி தெரியல. குறுவை சாகுபடி செய்து அதனால் வந்து பாதிப்புக்கு உள்ளான விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 35,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே செஞ்சுருக்கணும். உண்மையாகவே விவசாயிகளுக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சா ஒரு விவசாயியினுடைய மரணத்தை பற்றி கூட இன்றைக்கு குறிப்பிட்டிருந்தார். சேலம் மாவட்டத்தில் இந்த மாதிரி குறுவை சாகுபடி நிலத்தில் ஏற்பட்டக்கூடிய வறட்சியின் காரணமாக பயிருக்கு தண்ணீர் இல்லாத காரணத்தினால ஒரு விவசாயி இறந்திருக்கிறார். அதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக இந்த மாதிரி பல மரணங்கள் நடக்காமல் அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கு அவர் அந்த விவசாயினுடைய மரணத்தை கூட அங்கு குறிப்பிட்டிருக்கிறார். விவசாயிகளை பற்றி மட்டும் பேசலை, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பையிலிருந்து ஆரம்பித்து அவர் தொடர்ந்து பேசிய பல்வேறு விஷயங்கள், வாக்குறுதின்ற பெயரில் வெறும் வாக்குறுதிகள் மட்டும்தான். உங்களுடைய 71வது வாக்குறுதி என்னாச்சு, 75வது வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய முகச்சாயத்தை வந்து வெளுக்க வச்சிருக்கிறார். இதில் நாடாளுமன்றத்தில் என்னென்னலாம் பாஜக செய்யுதுன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய விடியா திமுக விமர்சிச்சதோ அதை இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவங்களே செய்கிறாங்க அப்படின்றப்போ மக்களினுடைய குரல் வழியை நெரிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இதை எடுத்துக்க முடியுமா? முழு சர்வாதிகாரம் இது, சர்வாதிகாரத்தின் உச்சம்னு சொல்லலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இப்படி நான் ஒரு தடவை கூட சொன்னார், நான் சர்வாதிகாரியாக கூட மாறிடுவேன். உண்மையாகவே சர்வாதிகாரியாக தான் இருக்கிறாரு. அவருடைய குடும்பத்திற்கு மட்டும்தான் அவர் பாசமுள்ள ஒரு தந்தையாக இருக்கிறார் போல தெரியுது. இந்த தமிழக மக்களினுடைய தந்தையாகவும் அவர் இருக்கணும், தமிழக மக்களினுடைய குரலாக அவர் இருக்கணும். சொன்ன எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றாமல் 100% வாக்குறுதியை நிறைவேற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரையும் அப்படியே தள்ளிட்டே போயிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் கூட சட்டமன்றத்தில் பல கலவரங்களை நாம் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அது மக்களினுடைய பிரச்சனை சம்பந்தமான விஷயங்களை விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் சட்டமன்றத்தில் விவாதிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இன்னைக்கு திமுக கையில் எடுத்துருச்சா? அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. என்ன காரணத்துக்காக? என்ன காரணம்னா, தொடர்ந்து திமுக வேலை 33 மாதம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து, வந்த வரைக்கும் வந்து விமர்சனம் வைக்காத நாளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இவர்கள் செய்கின்ற பல்வேறு குளறுபடிகளை எங்கே பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் மட்டுமல்லாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருமே நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் எங்கே போனாலும் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக இவங்க வந்து எவ்வளவு சீர்கேடுகளை செய்கிறாங்கன்றதை நம்ம தொடர்ச்சியாக மக்கள் இடத்துல போய் சொல்லிகிட்டே இருக்கிறோம் இல்லையா? அப்போது அங்கெல்லாம் சொல்கிறதையாவது அவங்க வந்து புறக்கணிச்சிட்டு போயிடலாம், மக்கள் பார்க்காம விட்டுடலாம். ஒரு வெகுஜனத்துக்கு போய் சேர வேண்டிய இடமாக இருக்கக்கூடியது வந்து சட்டப்பேரவை இல்லையா? அந்த சட்டப்பேரவையில் நம்ம குரல் வலையை நசுக்கிட்டோன்னா ஒருவேளை மக்களை ரீச் ஆகாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தேர்தல் பயம் வந்து அதுக்கு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் ரெண்டு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். இதற்கு உதாரணமாக நான் எடுத்துக்கக்கூடிய விஷயம் வந்து செந்தில் பாலாஜியினுடைய ராஜினாமா ட்ராமா. ஏன்னா செந்தில் பாலாஜி இதில் புரிஞ்சுக்கணும், அரசியலுக்காக என்ன வேணாலும் திமுக பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ அவர் புரிஞ்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ராஜினாமா எவ்வளோ தடவை நம்ம சொல்லிட்டோம், நம்ம சொன்னோம், கோர்ட்டு சொன்னாங்க, எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறமும்
இது ஒரு டூலா பயன்படுத்தி ஏடிஎம்கே வின் பண்றதுக்கு இது ஒரு காரணமா ஆயிடக்கூடாது. செந்தில் பாலாஜியினுடைய ராஜினாமா பண்ணல அப்படின்னு சொன்னா மீண்டும் பொறுப்பே இல்லாமல் ஒரு பொறுப்பு இல்லாமல் ஒரு பதவியில் ஒரு அமைச்சரை தக்க வைத்து கொண்டிருந்தால் மக்கள் வந்து இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள்னு அங்கே ஒரு பயம் வந்தது அவங்களுக்கு. அதனால தான் அந்த ஒரு ராஜினாமா ஒரு விஷயத்தை வந்து ஒன்று பண்ணாங்க. ரெண்டாவது விஷயமா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத ஒருவருக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருடைய அருகிலேயே சீட்டை போட்டு உட்கார வச்சு கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேலே முறையிட்ட பின்பும் சபாநாயகர் அவருக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடை வந்து செஞ்சு கொடுக்கல, பல்வேறு முறையீடுகளை சொன்னதுக்கப்புறமும் செய்யாமல், ஆனால் முதலமைச்சர் அவர் வந்து பரிந்துரை சொன்னதுக்கப்புறம் அவர் பேசினதுக்கப்புறம் அது செஞ்ச மாதிரி இவங்க வந்து ஒரு போலியான ஒரு ஒரு பிம்பத்தை இங்கே வடிவமைச்சு மக்கள் வந்து இல்லை அவங்க ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு வந்து மக்கள் பார்க்குறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திற்காக இப்போ வந்து அந்த இடத்தை வந்து மாற்றி அவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்த ஒரு பயம் அவர்களுக்கு வந்துவிட்டது. தேர்தல் பயம் வந்து ரொம்பவே அதிகமாக வந்துருச்சு. எப்படியும் தோற்று விடுவோம் என்ற அச்சத்தில் அவங்க நடந்துக்கிற விதம் தான் சட்டப்பேரவையிலையும் நடக்குது. நம்ம கூட தொடர்ந்து பேசலாம். ஜமீலா, இறுதி கருத்து மிகச் சுருக்கமாக. வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் வந்து நீங்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் அவர்கிட்ட பதில் இல்லை. எவ்வளோ வெரைட்டியாக வந்து டேக் டைவர்ஷன் சென்னையில் பண்ணுறாங்களோ அதே அப்படியே அவர் ப்ராக்டிக்கலாக இங்கே அப்ளை பண்ணார். நம்ம பார்த்தோம் மெட்ரோ ஒர்க் மாதிரி இங்கேயும் உட்காந்து அதை அப்ளை பண்ண பார்க்குறாரு. மனசாட்சியே இல்லாமல் எப்படி இப்படி பேசுகிறாருன்னு எனக்கு புரியல. அவர் சொன்ன ஒரு 2-3 விஷயத்துக்கு மட்டும் ஒரு மறுபடியும் அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சட்டப்பேரவையில் டெக்னிக்கல் எரர் வருதான். உங்களால் குறைந்தபட்சம் சட்டப்பேரவையை கூட சரியாக நடத்த முடியல அப்படின்னா இது யாரோட வீக்னஸ் சார் சொல்லுங்கள். உங்கள் நிர்வாக சீர்கேடை வந்து உங்கள் சட்டப்பேரவையிலே சீர்திருத்தம் பண்ண முடியல அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எதையாவது எடுத்துக்க முடியுமா? கிளாம்பாக்கத்தை பற்றி சொல்லும்போது நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கொண்டு வந்தீங்க. சரி, நாங்கள் கொண்டு வந்தோம். கூட்ட நெரிசலை குறைக்கணும்னு வந்து ஒரு பேருந்து நிலையத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறது எந்த தவறும் கிடையாது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுதும் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சீர்படுத்தி சரியாக முறைப்படுத்தி அதை திறந்திருக்கணும். போய் தைப்பொங்கல் அன்னைக்கு போய் திறந்து விட்டுட்டு மக்களை எல்லாம் பாதி பேரை ஊருக்கே போக விடாமல் பண்ண பெருமை இல்லையா உங்களுக்கு? அது இன்றைக்கும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு குளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் வந்து டாய்லெட் போகிறதுக்கு ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. 1000 பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லாமல் பேருந்து எங்கே கொண்டு போய் நிறுத்துவீங்க? எங்கே கொஞ்சமாவது ஏதாவது பிரெயினுன்னு ஏதாவது ஒன்று இருக்கா, வேலை செய்யுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருந்தால் நீங்கள் தான் கொடுக்கலாம். சட்டமன்றத்தில் விவாதிங்க மிக்ஜாம் புயலில் வந்து அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோன்னு சொல்கிறீங்க. என்ன கேட்குறாரு எதிர்க்கட்சி தலைவர், என்ன கேட்டார், எவ்வளோ செலவாச்சு, என்ன பண்ணீங்க, மத்திய அரசுக்கிட்டேருந்து வாங்கின தொகை என்ன ஆச்சு, சென்னையில் எப்படி சரி பண்ணீங்க, தென் மாவட்டத்துக்கு எப்படி சரி பண்ணீங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்க, 6000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, எத்தனை பேருக்கு சரியாக முறைப்படி போய் சேர்ந்துருக்கு, இதெல்லாம் கேட்டால் கேள்விக்கு பதில் இல்லை இவங்கக்கிட்ட. பதில் இல்லாத போது வந்து வாயை மூடிடுறது, இருட்டடிப்பு செய்கிறது, இந்த ட்ராமா பண்ணுறது, இது இதை மட்டுமே தொழிலாக வச்சு திமுக தொடர்ந்து சட்டப்பேரவையில் இயங்கி கொண்டே இருக்கு. பேசலாம்.